வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் இப்போ பிஜேபிக்கு வந்து அண்ணாமலை தலைவர் ஆனதுக்கு பிறகு மாற்று கட்சிகள் நிறைய கட்சியிலேருந்து இப்போ வந்து இளைஞர்கள்லேருந்து வயசானவங்க வரல வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த அரசாங்கம் வந்து பெரும்பாலும் இந்துக்களுக்கு எதிரான போக்கை தான் அவங்க கடைப்பிடிக்கிறாங்க. அதாவது இந்துக்கள் பண்டிகை, அதாவது தீபாவளிலேருந்து பொங்கல்லேருந்து எதுக்குமே அவங்க வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. அது நமக்கு தேவையும் இல்லை. இந்துக்களுடைய வாழ்த்து இந்துக்கள் சொன்னாலே போதும், அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் இந்த இந்து கோயில்கள், இப்போ திருச்செந்தூரில் சூரசம்பாரம், திருவண்ணாமலையில் தீபம், இப்படி நிகழ்ச்சிகள் வரும்போது அதுகளுக்கெல்லாம் தடை போடுறாங்க. இது இந்துக்கள் நிகழ்ச்சிக்கு மட்டும் தகவலை தடை போட்டுருந்தாங்க, மற்ற நிகழ்ச்சிகள் எதுக்குமே தடை போடுறதில்ல. அவங்க வந்து இப்போ கோயம்புத்தூர்லேயோ திருப்பூர்லேயோ கூட்டம் கூட்டுறாங்க, அங்கே ஒரு லட்சம் பேர் சேர்க்குறாங்க, அதிலெல்லாம் கொரோனா வராது. ஆனால் திருச்செந்தூர் சூரசம்சாரத்துக்கு மக்கள் கலந்துக்கிட்டாங்கன்னா கொரோனா வந்துடும். இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால இப்போ மாற்று கட்சிகள்லேருந்து இந்துக்களாக இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து இப்போ அண்ணாமலை தலைமையில் பிஜேபியில் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இனி வரக்கூடிய தேர்தல்களில் மற்ற கட்சியில் இருந்தாலும், ஏன் திமுகவிலே பொறுப்பில் இருப்பாங்க, இந்துக்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்கெல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போடுற மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. அது வெளிப்படையாக நமக்கு நல்லா தெரியுது. இனி வரக்கூடிய தேர்தல் ஒவ்வொரு தேர்தலையும் திமுகவில் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் நிறையா பேர் இனி பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போட தான் செய்வாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை வச்சு இனி பிஜேபி கூட்டணி நல்ல நிலைமைக்கு மேலே வரும், தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி பிடிப்பாங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நன்றி.